அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள மட்டக்களப்பில் தேர்தல் ஒத்திகை பெற்றி அரசாங்காதிப்பர் கடும் நெருக்கடியில் சாஜித் இலங்கை தொடர்பில் முன்னாள் இந்திய புலனாய்வு அதிகாரி எச்சரிக்கை ஜாழ்நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள் இன்று முதல் அமுலாகும் தடை மீண்டும் ஆபத்து அதிகரித்தாலும் தேர்தல் நிச்சயம் நடைபெறும் தேர்தல் ஆணையாளர் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை இலங்கையில் அதிகரிப்பு மட்டக்களப்பில் தேர்தல் ஒத்திகை வெற்றி அளித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி கலாமதி பத்மராஜ தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தேர்தலை நடத்துவது தொடர்பிலான ஒத்திகை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமையும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஒத்திகை இன்றைய தினம் மட்டக்களப்பு களுவாஞ்சிகுடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பெரிய கல்லாற்றில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி கலாமதி பத்மராஜ தலைமையில் இந்த பொது தேர்தல் ஒத்திகை நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன்போது சுகாதார நடைமுறைகளை பேணும் வகையில் வாக்களிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருந்ததுடன் தேர்தல் கடமையில் ஈடுபடுவோரும் சுகாதார நடைமுறைகளுக்கு ஏற்ப கடமையில் ஈடுபட்டிருந்தனர். இன்றைய இந்த தேர்தல் ஒத்திகையில் பொது தேர்தலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகள் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களின் தேர்தல் ஆணைக்குழுவின் உதவி ஆணையாளர்கள் என பெருமளவானோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். இதன்போது பெரியகல்லார் உதயபுரம் பகுதியிலிருந்து 300 வாக்காளர்கள் இன்றைய வாக்களிப்பில் அனுமதிக்கப்பட்டனர். வாக்காளர்கள் சுகாதார முறையின் கீழ் வாக்களிப்பு நிலையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்றைய இந்த தேர்தல் ஒத்திகை வெற்றியளித்துள்ளதாகவும் அதில் ஏற்பட்ட தவறுகள் திருத்தப்பட்டு எதிர்காலத்தில் தேர்தல் ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி கலாமதி பத்மராஜா தெரிவித்தார். கடும் நெருக்கடியில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் நெருக்கடி நிலைமை தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது தேர்தலுக்கான தினம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் சார்பில் வேட்புமனு வழங்கப்பட்டுள்ள பலர் கட்சியை விட்டு வெளியேறி வருவதாக தெரிய வருகின்றது. இதுவரை 10 மேற்பட்டவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்து விலகியுள்ளனர். இவர்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் வெற்றி தொடர்பில் ஏற்பட்ட அவநம்பிக்கையே விலகலுக்கான காரணமாகும். தேர்தலுக்கு பணம் செலவிடுவதில் பயனில்லை என நினைத்து இவ்வாறு அதிகமானோர் விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் பலர் தலைமைத்துவம் தொடர்பில் மன வருத்தம் அடைந்து அந்த தீர்மானம் மேற்கொள்ள உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் சஜித் தரப்பிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர மற்றும் முன்னாள் ஆளுநர் நிலோகா ஏக்கநாயக்க ஆகியோர் விலகியிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியில் திருப்தி அடைந்த குழுவினர் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் சஜித் தலைமையிலான புதிய கட்சியை ஆரம்பித்து தனியாக பிரிந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்பில் முன்னாள் இந்திய புலனாய்வு அதிகாரி எச்சரிக்கை. இலங்கையில் நடைபெறவுள்ள பொது தேர்தல் இராணுவ அடக்குமுறையின் கீழ் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய இராணுவத்தின் ஓய்வு நிலை புலனாய்வு நிபுணர் கேர்னல் ஆர் ஹரிஹரன் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக இலங்கையில் பொது நிர்வாக செயற்பாடுகளில் இராணுவத்தினை ஈடுபடுத்தும் நடவடிக்கை குறித்து அவர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி கோத்தாபய பதவிக்கு வந்ததன் பின்னர் தொடர்ச்சியாக முப்படை அதிகாரிகளை நிர்வாகத்திலும் பல்வேறு உயர் பதவிகளில் அமர்த்தி வருகின்றார். பல்வேறு நிர்வாக பிரிவுகளும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. இதன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விளைவுகள் பற்றிய புரிதல் அவசியமாகின்றது. இராணுவமயமாக்கலுக்கான காரணம் இராணுவ சேவை புரிபவர்கள் பொதுவாக சிவில் நிர்வாகத்தினர் சேவையில் கடமை கண்ணியம் மற்றும் கட்டுப்பாடு மூன்றுமே கிடையாது என நம்புபவர்களாக இருக்கின்றார்கள். முன்னாள் இராணுவ அதிகாரியான கோத்தாபாயவும் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவராக கொள்ள முடியும். இதன் காரணமாகவே கோவிட் 19 தாக்கத்தை கட்டுப்படுத்துதல் அத்துறைகளில் இராணுவத்தினரை உள்ளீர்த்திருக்கலாம். அதேபோன்று சிவில் நிர்வாகத்தில் அதிகளவு பணம் புழங்கும் மகாவலி அபிவிருத்தி துறை போன்றவற்றுக்கும் இராணுவ அதிகாரியை செயலாளராக நியமித்திருக்கலாம். ஆனால் ஏனைய சிவில் நிர்வாகத்தில் படை அதிகாரிகளை உட்புகுத்துவது பற்றி அதிகளவில் கரிசனை கொள்ள வேண்டியுள்ளது. நெருங்கி வரும் அபாயம் குறிப்பாக இராணுவம் சிவில் நிர்வாகத்தில் ஈடுபடுத்தப்படுவதால் குறுகிய காலத்தில் நிர்வாக செயல்முறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மக்களின் ஜனநாயக அடிப்படை உரிமைகளை கால ஓட்டத்தில் அது பாதிப்படைய செய்யும். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இவ்வாறு இராணுவத்தின் கைகள் நிர்வாகத்தில் ஓங்கினால் தேர்தல் நெருங்கும் போது இராணுவ தலைமையின் அழுத்தம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. பாகிஸ்தான் பர்மா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இராணுவத்தின் மறைமுக பிரவேசம் ஜனநாயக கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்தியுள்ளன என்பதற்கு உதாரணமாகின்றன. ஏற்கனவே ஜனாதிபதி கோத்தாபய சிங்கள பௌத்த பேரினவாதத்தை ஊக்குவிக்கிறார் என்ற மனநிலை தமிழ் முஸ்லிம் மக்களிடையே நிலவுகின்றது. இந்த நிலையில் இராணுவ மயமாக்கலை வெவ்வேறு வடிவத்தில் அவர் தொடர்ந்தால் ஜனநாயகத்துக்கு எதிர்மறை நிலைமையே தோற்றம் பெறும். அது மட்டுமின்றி ஒடுக்கப்பட்டுள்ள இனவாதம் மீண்டும் உயிர்த்தெழும் என்பதில் ஐயமில்லை என தெரிவித்துள்ளார்.
ஜால் நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள் இன்று முதல் அமுலாகும் தடை. ஜால் நல்லூர் பிரதேச சபையின் எல்லைக்குள் இன்றிலிருந்து பொது இடங்களில் மரக்கறிகள் மற்றும் மீன் வியாபாரத்திற்கு முற்றாக தடை விதிக்கப்படுவதாக நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் தியாகமூர்த்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் இதனை மீறும் வியாபாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள தாக்கம் காரணமாக கடந்த 2 மாதங்களாக எமது சபையின் எல்லைக்குள் இருக்கும் பொது சந்தைகள் மூடப்பட்டன. அதற்கு மாற்றீடாக பொது இடங்களில் சமூக இடைவெளிகளை பின்பற்றி வியாபாரம் செய்ய சந்தை வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பலரும் வீதிகளில் மரக்கறி மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். எனினும் தற்போது நாட்டில் தாக்கம் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு பழமை நிலைக்கு திரும்பியுள்ளது. இதன் பலனாக நாம் எமது சபையின் பொது சந்தைகளில் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றி சந்தைகளை திறந்துள்ளோம். எமது மக்களும் சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றி சந்தைக்கு வந்து செல்கின்றனர். வியாபாரிகளும் தங்களின் சந்தை வியாபார நடவடிக்கைகளை பழமை போல முன்னெடுத்து வருகின்றனர். எனவே இன்றிலிருந்து வீதிகளில் மரக்கறிகள் மீன்கள் விற்பனை செய்ய முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் எமது சபையின் மாதந்த அமர்வு நடைபெற்றது. அதில் பொதுச் சந்தையில் கடைகளில் வியாபாரம் செய்பவர்களுக்கு 2 மாதங்கள் வாடகை வரி விலக்கு அளிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டது. எனினும் அவை தீர்மானமாக எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தாக்கம் மீண்டும் அதிகரித்தாலும் தேர்தல் நிச்சயம் நடைபெறும். தேர்தல் ஆணையாளர் இலங்கையில் மீண்டும் பரவல் ஏற்பட்டாலும் பொது தேர்தல் நிச்சயம் நடைபெறும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக தெரிவித்துள்ளார். தாக்கம் காணப்படும் பகுதிகளில் விசேட வாக்களிப்பு நிலையங்களை அமைப்பதன் மூலம் வாக்களிப்பு இடம்பெறும் என்றும் இதுகுறித்து சுகாதார அதிகாரிகளுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலை மீண்டும் ஒத்திவைப்பதற்கு பதில் அதனை நடத்துவதற்கான அவசர சூழ்நிலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர், குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பரவினால் முடக்கப்பட்டுள்ள பகுதியில் தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை அமைப்பதற்கும் அல்லது அந்த பகுதிக்கு வெளியே அமைப்பதற்கும் திட்டங்கள் உள்ளன என தெரிவித்துள்ளார். மேலும் குறிப்பிட்ட பகுதிக்கு வெளியே வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டால் போக்குவரத்து வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் கீழ் வாக்களிப்பு நிலையங்களை மாற்றுவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தனிமைப்படுத்தலில் உள்ளவர்கள் வாக்களிப்பை உறுதி செய்வதற்காக தனிமைப்படுத்தல் நிலையங்களில் வாக்களிப்பு நிலையங்களை உருவாக்குவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக தெரிவித்துள்ளார். தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை இலங்கையில் அதிகரிப்பு. இலங்கையில் தொற்றுக்குள்ளான நிலையில் மேலும் 35 பேர் இன்றைய தினம் பூர்ண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் இதுவரை 1884 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். அதில் 1887 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் 586 பேர் தற்போதும் தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெரந்தனில் சந்தேகத்திடமான வெடிபொருள் பாதுகாப்பாக செயலிழப்பு. பெரந்தன் முல்லைத்தீவு வீதியில் வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டு பாதுகாப்பாக செயலிழக்கம் செய்யப்பட்டுள்ளது. பெரந்தன் முல்லை வீதியில் உள்ள இராணுவ முகாம் அருகில் சந்தேகத்திடமான முறையில் பொதியொன்று காணப்படுவதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதோடு குறித்த பகுதியில் பாதுகாப்பையும் பலப்படுத்தினர். பின்னர் குறித்த வெடிபொருள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு செயலிழக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் எவ்வாறு வெடிபொருள் வைக்கப்பட்டிருக்கும் என்ற பல்கோண விசாரணைகளை போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அண்மையில் நடந்த பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவத்தை தடுத்து சந்தேக நபரை கைது செய்த அரச பிளனாவு சேவையின் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வாகன விபத்தில் கொல்லப்பட்டுள்ளார். கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள புத்த ஜெயந்தி மாளிகைக்கு அருகில் கடந்த 11ஆம் தேதி டிபெண்டர் வாகனத்தில் மோதுண்டு அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 79 லட்சம் ரூபாவை மருத்துவர் ஒருவர் கொள்ளையிட்டு தப்பிச் செல்லும் போது உயிரிழந்த இந்த போலீஸ் உத்தியோகத்தரும் மற்றும் போலீஸ் அதிகாரியும் இணைந்து சந்தேக நபரை கைது செய்ததுடன் பணத்தையும் கைப்பற்றினார். ஐக்கிய தேசிய கட்சி ஏற்க தயார், சஜித்தின் அதிரடி அறிவிப்பு. எதிர்வரும் August 5ஆம் தேதிக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சி பதவியில் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே கூறுகின்ற நிலையில் அதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கி தாம் அமைதியான முறையில் வேறு கூட்டம் ஒன்றை உருவாக்கியதாக சஜித் கூறினார். எனினும் எதிர்வரும் August 5ஆம் தேதிக்கு பின்னர் ஸ்ரீகோத்தாவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையக பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்ததாக சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். இதேவேளை தாம் அமைதியாக இருந்தாலும் இன்னும் பலமாக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் தாம் எழுந்தவுடன் யாராலும் அதனை வீழ்த்த முடியாது என ரவி கருணாநாயக்க இதன்போது மேலும் கூறினார்.
குத்தகை நிறுவனங்களை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுரேன் ராகவன். நாடளாவிய ரீதியாக இயங்கும் சட்டபூர்வமற்ற குத்தகை நிறுவனங்களை தடை செய்ய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடக்கின் முன்னாள் ஆளுநர் சுரேன் ராகவன் கேட்டுக்கொண்டார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையினால் 1948 இடம்பெற்ற மாநாட்டில் அனைத்து மக்களும் வாழும் உரிமை உறுதி செய்யப்பட்டது. ஆனால் இன்று இந்த உரிமை கேள்விக்குறியாகியுள்ளது. இதனை அகில இலங்கை முச்சக்கரவண்டி சேவையாளர் சங்கத்தின் தலைவர் சுனில் ஜெயவர்த்தனவின் படுகொலை வெளிச்சம் போட்டு காண்பித்துள்ளது. மத்திய வங்கி தனது வேலையை சரியாகத்தான் செய்கிறதா என்னும் கேள்வி இன்று எழுந்துள்ளது. போலீஸ் நீதிமன்றங்கள் என அனைத்தும் செயலிழந்துள்ளன. இன்று நாட்டில் பாதாள குழுவினரின் நடமாட்டம் தான் அதிகரித்துள்ளது. இதுதான் நாட்டில் நடக்கிறது. மக்களின் உரிமையை மீறி எவராலும் அரசியல் மேற்கொள்ள முடியாது. நான் வடக்கின் ஆளுநராக இருக்கும் போது 63 குத்தகை நிறுவனங்களை தடை செய்திருந்தேன். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இளைஞர்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு இந்த குத்தகை நிறுவனங்களால் 160% அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கப்பட்டது. இதனால் மக்களின் வாழ்க்கையை பாதிக்கப்பட்டது. இதனால் நான் மத்திய வங்கி ஆளுநருடன் அப்போது கலந்துரையாடி இந்த நிறுவனங்களை தடை செய்தேன். இவ்வாறு இப்போதும் மேற்கொள்ள முடியும். சட்ட ரீதியற்ற ஒரு குத்தகை நிறுவனத்தை தடை செய்யும் அதிகாரம் மத்திய வங்கிக்கு உள்ளது. எனவே இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளும் தரப்பு உறுப்பினர்களின் அழுத்தம் இதில் விடுக்கப்பட வேண்டும். இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு நாட்டுக்குள் ஒரு சட்டம் தான் நடைமுறையில் இருக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com